இறை இயேசுவில் பிரியமான நம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிந்தனை தினம் ஒரு தீர்மானம் என்று நாம் இந்த தவா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளினுடைய சிந்தனை கேடானது எதுவும் நமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாமல் இருப்போம் என்பது சிந்தனை தீர்மானம் பாவத்தை நான் விட்டுவிடுவேன் என்கிற தீர்மானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாளிலே அழகான இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது சிராக்கின் ஞான நூல் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனம் ஒன்றிலே குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனிமேல் செய்யாதே உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் என்று அழகாக சீராக்கின் ஞான நூல் புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எதற்காக நாம் பாவம் செய்ய வேண்டும் எதற்காக நாம் பாவம் செய்ய வேண்டும் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திலே நாம் நிலைத்து அதிலே வேறொன்று இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மற்ற பாதையை நோக்கி நம்மால் பயணிக்க முடியாது ஏனென்றால் நாம் பாவத்தினுடைய அந்த விளைவாக எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தூய பௌரடியார் தெளிவாக சொல்கிறார் எதற்காக நாம் மரணத்தை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் பாவம் இந்த பலகீனமான வாழ்க்கையிலே இந்த தவக்காலத்தில் பாவத்திலிருந்து நாம் விட்டு விலகுவேன் என்கிற அந்த முயற்சியை நாம் கையாளுகிற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பிள்ளையாய் அன்பு சிடராய் இருக்க முடியும் என்பதிலே எந்தவித ஐயமும் கிடையாது பெட்சதா என்பது எபிரிய மொழியில் குளத்தினுடைய பெயராக இருக்கிறது அங்கே ஐந்து மண் மண்டபங்கள் கொண்ட குலம் இருக்கிறது பெரிய பெரிய குலமாக இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே நிறைய நோயுற்றவர்கள் நலமற்றவர்கள் முடக்குவாதமுற்றவர்கள் எல்லோருமே அந்த இந்த குளத்தின் அருகே படுத்து கிடக்கிறார்கள் யாராவது ஒருவர் என்னை தூக்கிவிட மாட்டார்களா யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்று பார்க்கிற பொழுது அந்த தூய ஆவியார் ஆவியார் அந்த குல குளத்தை கலக்குகிற பொழுது யார் முதலிலே அந்த குளத்திலே குளிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சோர்விற்று இருந்தாலும் நாம் உடல் நோயில் இருந்தாலும் மனவேதனையில் இருந்தாலும் எல்லாவற்றில் நோயிலிருந்தும் நாம் குணமாவது அந்த அதிசயத்தக்க குளத்தினுடைய அம்சமாக இருக்கிறது இந்த பெத் இந்த அந்த குளத்தின் அருகே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒருவர் அங்கேயே உடல் நலமற்று கிடக்கிறார் யாரும் தூக்கு விடுவதற்கு ஆளில்லை முதலிலே நான் குணமாக வேண்டும் என்னுடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பின் ஒருவராக இந்த சுகத்தை பெற்று செல்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட இந்த நபர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாரே என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் கடவுள் அந்த இடத்திலே வருகிறார் வந்து நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே என்னை யாரும் குளத்திலே இறக்குவதற்கு ஆளில்லை நான் ஒவ்வொரு முறையும் எழுந்து போராடுகிறேன் என்னை தூக்கி விடுவதற்கு ஆளில்லை என்று சொல்கிறார் அண்டவர் இயேசு நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே கூட அவர் தன்னுடைய புலம்பொழைத்தான் எடுத்துரைக்கிறார் ஆனால் அந்த எல்லாம் விட்டுவிட்டு கடவுள் நீர் நலம் பெறு என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லி அவரை உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு அனுப்புகிறார் ஒவ்வொரு முறையும் அவர் புதுமை செய்த பிறகு ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது இன்னும் நிறைய புதுமைகளை நான் ஆற்ற வேண்டும் இதே போல எண்ணற்ற மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு முடக்குவாதமுற்று இன்னுமாக உடல் நோயினால் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நலமளிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டதன் பேரினால் தான் ஆண்டவர் சொல்கிறார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே யோவான் அற்ற அதிகாரம் எட்டிலே பார்க்கிறோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்க்கிறோம் ஆண்டவரே ஐயா இவர் கையும் ஈய்யுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டிருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள் மோசையின் சட்டத்தின்படி இவரை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சட்டமாக இருக்கிறது ஆகவே இவரை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகிறார்கள் ஐயா என்று சொல்கிறார்கள் உடனடியாக தலையிலே தரையிலே குனிந்து எழுது கொண்டிருக்கிறார் உங்களில் முதலில் யாராவது பாவம் செய்திருந்தால் இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்கிறார் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒருவர் ஒருவர் உற்று பார்க்கிறார்கள் தங்களுடைய கையிலிருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து புறப்பட்டுச் செல்கிறார்கள் அம்மா என்று கேட்கிறார் யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லை இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறார் என் அன்பு சகோதரமே பாவத்திற்கு மேல் பாவம் சம்பாதிப்பதால் நாம் மரணத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம் எதற்காக நாம் பாவம் செய்ய வேண்டும் இனிமேல் நான் பாவத்தை செய்ய மாட்டேன் பாவத்திற்கு மாறாக நன்மை செய்வேன் என்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசனுடைய அன்பு பிள்ளைகளாய் இருப்போம் ஆமேன்